அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் உடைய பாடத்தை நம்ம பார்த்து வருகிறோம் அதான் இஸ்திசனாவை பொறுத்த வரைக்கும் அதா ஹலா மா அதா மா லைசல் ஆயக்கூணு இந்த ஆறு சொற்களை கொண்டு இஸ்திசின்னாவுக்கு பயன்படுத்தும் பொழுது முஸ்தசினாவுக்கு நெசவு செய்யணும் ஒரு வகை இதில் இந்த குழப்பமும் கிடையாது பார்த்த பார்த்த ஒரு ஒரு நினைவூட்டல் இரண்டாவதாக இஸ்திசின்னாவில் முன்கத்தியின்னு ஒரு வகை பார்த்தோம்ல முன்கத்தி வகைன்னா அதில் சம்மந்தமில்லாத ஒன்றை வந்து நீக்கிறது அப்படிப்பட்ட முஸ் மு முன்கத்தி ஆயிருக்கும் என்று சொன்னால் அதில் எல்லாத்துக்குமே நெசப்பு தான் செய்யணும் முன்கத்திக்கு என்ன செய்யணும் அது முஃபர் இருந்தாலும் சரி ஹைர முஃபர் இருந்தாலும் சரி முன்கத்தி சம்மந்தமில்லாத ஒன்றை கூ கூட்டத்தினர் வந்தார்கள் கழுதையை தவிரன்னு சொல்லும்போது சம்மந்தம் இல்லை அந்த கழுதைக்கு என்ன செய்யணும் நெசப்பு செய்யணும் அப்போ இது ரெண்டாவது வகை நெசப்பு அதே மாதிரி வந்து முஸ்தசனா மின்ஹு வந்து பின்னாடி வந்து முஸ்தசனா பின்னாடி முன்னாடி போயிடுச்சின்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யணும் முத்தசனாவுக்கு நெசப்பு செய்யணும் என்ன வகையாக இருந்தாலும் சரி முத்தசிலாக இருந்தாலும் சரி முன்கத்தியாக இருந்தாலும் சரி முஃபர் ரகா இருந்தாலும் சரி வைர முஃபர் இருந்தாலும் சரி அது நெசப்பு செய்யணும் மூணு வகை நாலாவது முத்தசில்ங்கிறது மிச்சமாக இருக்குது இந்த முத்தசிலை பொறுத்த வரைக்கும் முத்தசில்லையும் பெரும்பாலும் டிரசப்பு தான் செய்யணும் ஆனால் அந்த முத்தசிலில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது முத்தசில்ல எதிர்மறையும் வரும் உடன்பாடு வரும்ல ஒரு கூட்டத்தினர் வந்தார்கள் ஜெய்தை தவிர கூட்டத்தினர் வரவில்லை செய்தை தவிர இருக்குது இந்த வந்தார்கள் செய்தை தவிரங்கிறது இருக்குது அதுக்கு தான் நசவு செய்யணும் வரவில்லை தவிர தவிரன்ற எதிர்மறையாக இருக்குல்ல அதுக்கு இந்த சட்டம் பொருந்தா அதுக்குள்ள இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்போ நசவு செய்கிறதா இருந்தால் முஸ்தசனா முத்தசிலாக இருக்கும் என்று சொன்னால் அது முசுபத்தாக இருக்க வேண்டும் அதாவது உடன்பாட்டுவினையாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது முஸ்தசனா மின்கு வந்து அதில் சொல்லப்பட்டு இருக்கணும் முஃபர் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் என்று சொன்னால்தான் தான் செய்வோம் முஸ்தசனா மின்கு சொல்லப்படலைன்னா அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் நஃபியாக இருந்தால் அதை அன்னைக்கு பார்க்க போகிறோம் நசப்பு செய்கிறது மட்டும் நீங்கள் வரைக்கும் நெசப்பு எப்போ செய்வோன்னு கேட்டால் எல்லா முஸ்தசனா நெசப்புன்னு வச்சுருங்க முத்தசில் மட்டும் பிரிக்கணும் முஸ்தசனா முத்தசிலாக இருந்தால் அது முஃபர்ரகாக இருந்தாலும் நஃபியாக இருந்தாலும் இந்த நெசபு செய்கிற சட்டம் கிடையாது அது முசுபத்தாகவும் என்ன செய்யணும் ஹைர முஃபராகவும் இருக்கணும் அப்படி இருக்குமென்று சொன்னால் அதுக்கு நெசப்பு செய்ய வேண்டுமென்னு பார்த்துட்டோமா சரி அப்படி இல்லாதுக்கு என்ன செய்வது அதை இன்னைக்கு பார்க்குறோம் உதாரணமாக இந்த உதாரணத்தில் பாருங்கள் முதல் உதாரணத்தில் மாஜா அகதுன் யாரும் வரவில்லை இல்லா சாயிதன் சாயிதை தவிரண்டு வாசகம் இருக்குது இந்த இல்லா வந்திருக்குது இது என்ன செய்யும் என்று முடிவெடுக்க முன்னாடி இது என்ன வகைன்னு இப்போ பார்க்கணும் இப்போ சாயிது என்பவன் வந்து அகத்தில் அடங்கினவன் தானே ஒருவரும் வரவில்லை யாரும் வரவில்லை என்பதில் யாரும் என்பதில் யார் அடக்கம் சாயது வந்து அடக்கம்தான் அதனால் இது முத்தசில் தான் முத்தசிலுக்கு நம்ம நசப்பு செஞ்சிட முடியுமான்னா முடியாது ஏன்னு கேட்டால் இது முத்தசிலில் மண்ஃபியாக இருக்குது மா வந்துருச்சு மா வந்துச்சின்னு சொன்னால் நசப்பு செய்யணும்னு ஒரு சட்டம் படித்தோம்ல அந்த சட்டம் இதுக்கு பொருந்தாது அப்போ பெரிய என்ன தான் இதுக்கு செய்கிறது என்று கேட்டால் இதுக்கு ரெண்டும் செய்யலாம் அவ்வளோதான் விஷயம் நசப்பு செய்யணுங்கிறது சட்டம் முதல் உள்ளது இதில் வந்து நசபும் செய்யலாம் நீங்கள் வந்து ரஃபம் செஞ்சுக்கிடலாம் மாஜா அகதுன் யாரும் வரவில்லை இல்லா சைதன் என்றும் சொல்லிக்கொள்ளலாம் மாஜா அகதுன் இல்ல சைதுன் சைதை தவிர யாரும் வரவில்லை இப்போ ரெண்டு வகையாக சொல்கிறதுக்கு இடம் வந்துருச்சு இது ஏன் ரெண்டு வகையாக சொல்கிறோம் இது வந்து முசுபத்தாக இல்லை முத்தசிலாக இருக்கிறது ஆனால் முசுபத்தாக இருந்தால் கம்பல்சரியாக இருப்போம் முசுபத்தாக இல்லாததினால நெசப்பு செய்கிறது அனுமதிக்கப்பட்டதாகும் கம்பல்சரி கிடையாது நெசபும் செஞ்சுக்கிடலாம் ரஃபவும் செஞ்சுக்கிடலாம் மாஜா அகதன் மாஜா அஹதுன் இல்லா சாயிதுங்கிறீங்களா இதில் வந்து நெசப்பு செய்யாமல் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும் இந்த அகது இருக்குல்ல இந்த அகது வந்து என்னது ஃபாயில் ஜா ஃபேலு அகதுங்கிறது ஃபாயில் அப்போ இந்த ஃபாயில்னால் என்ன செய்கிறோம்ட்டு கேட்டால் இதில் ஃபாயிலாக வர்றதுனால மாஜா அகதுன் இல்லா சாயிதுன்ட்டு அந்த இடத்துல ரஃபு செஞ்சு சொல்லிடுறோம் இந்த மாஜா அஹதுனுக்கு பதிலாக மாறாயுத் அகதன் இப்படி இருக்குன்னு வைங்க மாற மா இந்த உதாரணமாக மாஜா அணி என்னிடத்தில் வரவில்லை இல்லா சாயிதுன் சாயிதை தவிரன்னு இருக்குது இந்த இந்த இடத்துல வந்து என்னென்னு கேட்டால் இது முஸ்தனாக தான் இது முத்தசிலாக முன் முன்கத்தி ஆண்டு கேட்டால் முத்தசில்தான் என்ன சாய்தை தவிர யாரும் தானே மறைஞ்சி நிற்கிது மாஜா அணி அகதுன் யாரும் என்னிடம் வரவில்லை இல்லா சாயதுன் சாய்தை தவிர அப்போ யாரும் வரவில்லைங்கிறதுல இருந்து நீக்கினதுனால இது முத்தசில் தான் முத்தசிலாக இருந்தாலும் இதில் வந்து முஸ்தசனா மின்னு போய் நம்ம கூறலை என்ன செஞ்சிட்டோம் மறைச்சிட்டோம் மாஜா அணி அகதுன் என்று நம்ம இதில் சொல்லலை அப்படி மறைச்சா இது வந்து முஃபர் ரகு வகையில் வந்துடுது முஃபர்ரகா வந்தால் நெசபு செய்யணுங்கிற சட்டம் வராதுல்ல அப்போ முஃபர்ரகா இருந்தால் என்ன தான் செய்யணும் என்று கேட்டால் அது எந்த நம்ம மறைச்சிருக்கிறோமோ எதை மறைச்சிருக்கிறோம் மா ஜ அல் கவுமுங்கிறது மறைச்சிருக்கணும் உதாரணமாக அந்த கவுமுக்கு என்ன யாராவது வருதோ அந்த யாராபு இந்த சைதுக்கு முஸ்தசனாகவும் கொடுத்துடணும் அதாவது ஜா அதை உதாரணமாக பாருங்களேன் மாஜா அல் கவுமு ஃபாயில் தானே மாஜா அணி அகதுன் அகதுன்னு வச்சுக்கிறேங்க அது ஃபாயில் தான் அல்லது மாஜா அணி அல் கௌமு கூட்டத்தினர் ஒரு கூட்டத்தினர் என்னிடம் வரவில்லை ஜா ஃபேல் கௌமுங்கிறது ஃபாயில் ஆகிடுச்சி ஃபாயிலுக்கு என்ன ஏராப் இருக்கும் ரஃபோ இருக்கும் அதை தான் தூக்கிட்டோம் அது தூக்கிட்டதுனால அந்த ரஃபை இது கொடுத்துடுங்க மாஜா அணி இல்லா சைதுன் இது ஏன்டா போனது ஃபாயில் போயிருக்கும் என்று சொன்னால் ஃபாயிலுடைய ஏராப்பை கொண்டாந்து இதில் கொடுக்கணும் பர்றகுல முஸ்தனாமின் கூறாமல் இருக்கிறோம்ல கூறாமல் இருக்கும் பொழுது எதை கூறாமல் இருக்கிறோமோ அதுக்கு என்ன ஏறாபு இருந்துச்சு என்று பார்க்கணும் மாஜா அணி அல் கௌமு பாயில் ரஃப இருந்துச்சு அதை தூக்கிட்டோமா ரஃப அந்த ரஃபை கொண்டு வந்து இங்கே வச்சிடணும் மாஜா அணி இல்லா சைதுன் அடுத்த உதாரணம் பாருங்கள் மாற ஐத்து நான் பார்க்கவில்லை ஃபாயில் உள்ளக்கே வந்துருச்சு அப்போ யாரை பார்க்கல அல் கவுமை ஒரு கூட்டத்தின் நான் பார்க்கவில்லை அல்ல அகதன் எவரையும் பார்க்கவில்லை மாற ஐத்து அகதன் எவரையும் பார்க்கவில்லை இந்த அகதை எடுத்துட்டோம் அகதுக்கு என்ன யாராக இருந்துச்சு மஃபூல் அடிப்படை நெசபு இருந்துச்சு நசபு செய்யப்பட்ட ம முஸ்தசனா ஹூ தான் நீக்கி தூக்கிட்டோம் அப்போ அந்த நசபு இங்கே கொடுத்துடணும் மாற ஐத்து இல்லா சைதன் மா ஜ வந்தா இல்லா சைது மா ரத்துன் வந்தா இல்லா சைதன் ஏன் அப்படி பண்ணுறோம்னு சொன்னால் இதில் என்ன சொல் நீக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் நீக்கப்பட்ட சொல் ஒன்று ஃபாயிலாக இருக்கும் இல்லாட்டி மஃபூலாக இருக்கும் ஃபாயில் நீக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அதில் ரஃபாக இருக்கும் மாஜா அல் கௌ மாஜாணி அல் கௌமு கூட்டத்தினர் எண்ணம் வரவில்லை அதை தான் நம்ம போய்க்கிருக்கிறோம் அப்போ கூட்டத்தினர் வந்து ஃபாயிலாக இருக்கிறனால அதுக்கு ரஃபாக இருக்கும் அந்த ஃபாயிலை தூக்கிட்டதுனால ஃபாயிலுடைய அந்தஸ்தை இதுக்கு கொடுத்து இல்லா ச துன் என்று வாசிக்க வேண்டும் அது ஃபாயில் அதாவது வர்றகுன்னா ஏதாவது ஒன்று போக்கியிருக்கோம்ல அந்த போக்குனது ஃபாயிலாக இருக்குமாக இருந்தால் அந்த இல்லாவுக்கு பிறகு வர்றதுக்கு நினைச்சென்ன ரஃபு செஞ்சு விட்டுறணும் இல்லா ச துன் என்று பண்ணணும் இந்த ரெண்டாவது உதாரணத்தில் என்ன வருது மஃபூடு இல்லை மார து அக தன் மாஜா அணி அக துன் அங்கே மாரஐத்துல வந்து ஃபாயில்கள் நான் நான்கிறது உள்ளே இருக்குது ஃபாயில் அதில் இருக்கிறது அப்போ முஸ்தசனாமின் குங்கிறது மஃபூல் தான் போகப்பட்டிருக்கு மாறாய்த்து அஹதன் எவனையும் பார்க்கவில்லை எவனையும் அந்த சொல்லுக்கு நசப்பு இருக்குது மாராய்த்து அஹதன் அல்ல மாற்த்துல் கௌம நெசப்பு இருக்கிறது அந்த நெசபை இங்கே கொடுத்துருங்க மாஜா அணி இல்லா சாயிது மாறாய்த்து அப்போ ஆமிலுக்கு தகுந்தவாறு செஞ்சிக்கிறணும் அதாவது முஸ்தசனா முஃபராக இரு முத்தசிலாக இருந்து முன்கத்திய தான் அந்த பிரச்சனை இல்லையா டோட்டல் நெசவு முத்தசிலாக இருந்து அந்த முஸ்தசனா மின்ஹுவை நம்ம கூறாமல் இருந்தால் எதை கூறாமல் இருக்கிறோமோ அதனுடைய யாராபை இல்லாவுக்கு பிந்தி கொடுக்கணும் ஆஜானில் கவுமு என்பதை நம்ம கூறவில்லை கௌமுல உள்ள யாராவை கொண்டே கொடுத்துடணும் மாராயத்துள் கவும கவும என்பதை நம்ம கூறவில்லை கௌமவுக்குள்ள யாராவை நெசவை கொண்டே கொடுத்துடணும் அப்போ ரஃபோ செய்ய வேண்டிய சொல்லு நீக்கப்பட்டிருந்தால் ரஃபாக கொடுங்க நசப்பு செய்யக்கூடிய சொல் நீக்கப்பட்டிருந்தால் என்ன செய்யணும் நெசபு கொடுத்துட வேண்டியது விளங்கிருச்சாப்ப இது இது முத்தசில் தான் இது என்னது மாஜா அணி ரெண்டு உதாரணமுமே முத்தசில் தான் ஏன்னா அகதுன் ரகதுன் கவுமு அதில் வந்து இந்த ச இது அடங்கியவன் தான் ஆனால் நம்ம முத்தசிலுக்கு நெசப்பு செய்கிறது தான் செய்ய முடியும் அது முசுபத்தாக இருந்தால் தான் செய்ய முடியும் முசுபத்தாகவும் இல்லை ரெண்டாவது வந்து ம மொ முஸ்தனாமின் கூறப்பட்டுருக்கணும் அப்போ தான் நெசப்பு செய்ய முடியும் கூறப்படும் ரெண்டு பலவீனம் இருக்குது ரெண்டு கண்டிஷன் மீறப்படுது இது மாஜா மாஜான் எதிர்மறையாக வர இருக்கிறது அதோடு என்ன இருக்குன்னா மின் நுகையும் காணும் ரெண்டு இருக்கும் பொழுது நெசபு செய்யணுங்கிற அந்த சட்டம் இதுக்கு வராது வேற என்ன வரேன் எதை நீங்கள் மின் ஹோவை நீங்கள் போக்குருக்கிறீங்களோ அந்த முஸ்தசனா மின்ஹூ வந்து ஃபாயிலாக இருந்து ரஃபுடைய சொல்லாக இருந்தால் அந்த சைதுக்கும் ரஃபு செஞ்சுருங்க முஸ்தசனா மின்ஹு வந்து நெசபு செய்யப்பட்ட சொல்லாக இருந்தால் அப்போ அந்த இல்லாவுக்கு பெற உள்ளத்துக்கு நான் செய் நசபு செஞ்சிடணும் அப்போ ரெண்டு விஷயம் ரெண்டு இப்போ முத்தசில் என்பதற்கு வந்து ஒன்று வந்து எப்படி பிரிக்கிறோம் அதாவது முத்தசிலாக இருக்கக்கூடியது வந்து முஃபர் முஸ்தசனா மின்னும் கூறப்பட்டு முத்தசிலாக இருக்குது முஸ்தசனா மின்னு கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நஃபியாக இருக்கிறது கூறப்பட்டு அகதுங்கிற இந்த உதாரணத்தில் கூறப்பட்டிருக்குது கூறப்பட்டிருந்தாலும் இது நஃபியாக இருக்கிறதுனால நமக்கு முசுபத்தாக இருந்தால் தான் நசப்பு செய்யணும்னு படிச்சிருக்கிறோம் இது நஃபியா போச்சு நஃபியா போச்சுன்னு சொன்னால் அப்போ நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்கிறது இதில் ஆனால் ஃபரகா இருக்கக்கூடாது கை ரொம்ப கூறப்பட்டிருக்குங்க கூறப்பட்டாலும் ஒரு கண்டிஷன் இங்கே இல்லை அந்த பின்னாடி காட்டின உதாரணத்தில் ரெண்டு கண்டிஷன் இல்லை இதில் என்ன இருக்குது அதாவது முஸ்தசனா மின் கூறப்பட்டு இருக்குதுங்கிற வகையில் அந்த கண்டிஷன் இதில் இருக்கிறது ஆனால் நஃபியாக இருக்குது நஃபியாவும் இருக்கக்கூடாது ரெண்டு நிபந்தனை போட்டோம்ல நெசப்பு செய்கிறது கம்பல்சரியாக நபு நசப்பு செய்கிறதா இருந்தால் இந்த அகதுங்கிறது கூறப்பட்டும் இருக்கணும் மாண்டு இருக்கக்கூடாது நஃபியா இருக்கக்கூடாது ரெண்டு கண்டிஷன் போட்டாங்க இதில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்கிறது அகதுனுங்கிறது கூறப்பட்டுருச்சு கூறப்பட்டாலும் முஸ்பத்தா இல்லை முஸ்பத்தா மட்டும் இருந்துச்சுன்னா கம்பல்சரியாக நெசப்பு தான் முஸ்பத்தா இல்லாத காரணத்தினால என்ன செய்யணும் இதில் நெசப்பு கம்பல்சரி கிடையாது இது விருப்பத்தின் பார்ப்பட்டது இந்த உதாரணத்தில் இரண்டையும் நீங்கள் செய்யலாம் எப்படி மாஜா அகதுன் இல்லா சைதன் மாஜா அகதுன் இல்லா சைதுன் என்று சொல்லலாம் ஏன்னு கேட்டால் இது முத்தசிலா இருந்து கண்டிப்பாக நசப்பு செய்வதற்குரிய இடத்தில் இது வராது ஏன் வராது நஃபூ முஸ்பத்துக்கு தான் அந்த சட்டம் இது ஒன்று இது முடிஞ்சிருச்சு இன்னொரு உதாரணம் இந்த உதாரணத்தில் என்னென்னா ரெண்டு கண்டிஷனுமே மைனஸ் ஆகுது இது என்னவா இருக்கு நஃபியாகவும் இருக்குது மன்ஃபியாகவும் இருக்குது அந்த இதையும் காணாம் முஃபர் இருக்குது முஸ்தசனா மின்ஹு சொல்லப்படலை அப்போ முஸ்தனா மின்ஹு இல்லைங்கிற ஒரு கண்டிஷனும் அங்கே மீறப்பட்டுருச்சு நஃபியாக இருக்கிறது கண்டிஷனும் வந்துருச்சு அப்படி இருக்கும்போது நசபு செய்யணுங்கிற அந்த சட்டத்தில் இது அடங்காது வேறு என்ன தான் செய்யணும் என்று கேட்டால் இது வந்து அந்த அந்த இடத்து முஸ்தசனா மின்கு நம்ம நீக்கிருக்கிறோம்ல அதுக்கு உள்ளே யாராவது இது கொடுத்துடணும் அவ்வளோதான் மாஜா அல் கவுமு என்று இருந்தால் இல்லா சாய்துன் மார ஐத்துல் கவும என்று இருந்தால் இல்லா சாய்தன் அப்போ முஸ்தசனா மின்ஹு வந்து கூறப்படாவிட்டாலும் அது அதை வந்து கொண்டாந்து வைக்கணும் இப்போ கற்பனையாக கொண்டாந்து வைக்கணும் மாஜா அல் கவுமு ஓ கவுமு தான் அங்கே இருக்குதா அப்போ இல்லா சாஹிதுன் என்று சொல்லுங்கள் மாராயத்துல் கவுமை கௌமங்க இல்லை நம்ம அர்த்தம் செய்யும்போது வைக்கிறோம்ல சைதை தவிர ஒரு அந்த எந்த கூட்டத்தை நான் பார்க்கவில்லை அந்த கூட்டத்தை நான் பார்க்கவில்லைன்னு சொன்னால் அந்த கூட்டத்தை தான் சொல்கிறோம் அது அதுக்கு வந்து நெசப்பு இருக்குது அப்போ வந்து அந்த முஸ்தசனா மின்ஹு வந்து ரஃப செய்யப்படுகிற இடமாக இருந்தால் இல்லாவுக்கு பிறகும் ரஃபகு செஞ்சிருங்க முஸ்தசனா மின்ஹு நெசப்பு செய்கிற இடமாக இருந்தால் இல்லாவுக்கு பிறகும் நெசப்பு செஞ்சுருங்க இப்படி வந்து மு முத்தசிலை மூணு மூணு கேட்டகரியாக பிரிச்சிருக்கிறாங்க முத்தசிலில் வந்து இல்லாவு இல்லாவு குண்டு இஸ்தினா செய்யும்போது முத்தசிலா இருந்தால் ஒரு இடத்தில் கண்டிப்பாக நெசப்பு செய்யணும் அந்த ஒரு இடம் என்ன அது முசுபத்தாக இருக்க வேண்டும் இரண்டாவது அந்த மு முஸ்தனா மின்கு வந்து கூறப்பட்டிருக்கணும் கூறப்பட்டும் இருக்கணும் அது உடன்பாட்டு வினையாகவும் உடன்பாட்டு வாக்கியமாகவும் இருக்கணும் அப்படி இருந்தால் கட்டாய நெசவு செய்யணும் அப்போ அப்போ கூறப்படாமல் இருந்தால் என்ன செய்யணும் என்றால் கூறப்படாமல் என்றால் அந்த சொல்லுக்கு என்ன ஏறாப் இருக்குமோ அந்த ஏராபை இந்த சொல்லுக்கு இல்லாவுக்கு பிறகு கொடுத்துருங்க நஃபியாக இருந்தால் என்ன செய்யணும் என்று கேட்டால் அந்த இடத்து நஃபியா இருந்தால் ரெண்டும் செய்யலாம் நஃபியா அந்த செய்யலாம் இந்த செஞ்சோம்ல இல்லா இல்லா சைதன் இல்லா சைதன் நஃபியா இருக்குது கூறப்பட்டிருக்குது ஆக துண்டு கூறியாச்சு முஸ்தசனாமினு கூறப்பட்டுருக்குது ஒரு கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்குது நஃபிண்டு வந்ததுனால் நசப்பு செய்ய முடியல கம்பல்சரி இல்லை அப்போ இந்த இடத்துல என்ன செய்யணும் இரண்டும் கூடும் மாஜா அஹதுன் இல்லா சா மாஜா அஹதுன் இல்லா சாய் இரண்டும் செய்யலாம் இரண்டும் செய்யலாங்கிற இந்த இடம் அது வந்து ஒரு ஒரு நஃபியாக இருக்கிறது ஆனால் ஹைர முஃபர் ரகாக இருக்கிறது அப்படி இருக்குமே என்று சொன்னால் முத்தஸ் வந்து என்ன செய்யணும் நசபும் செய்து கொள்ளலாம் ரஃபவும் செய்து கொள்ளலாம் இன்னொரு என்னென்னு கேட்டால் நஃபியாகவும் இருக்கிறது அது முஃபர் இருக்கிறது அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த முஸ்ததனா மின்ஹூவுக்கு என்ன ஏராபு இருக்குமோ அந்த ஏவராபை இஷ்திசனாவில் என்ன செய்யணும் இல்லாவுக்கு அடுத்து உள்ள சொல்லுக்கும் கொடுத்துருன்னு அதாவது ரஃபு ரஃபவுடைய சொல் இருக்குமே ஆனால் அந்த இல்லாவுக்கு பிறகு ரஃபவு செஞ்சுருங்க நசபு செய்யப்பட்ட சொல் கூறப்படாமல் நம்ம நீக்கியிருந்தோம்னு சொன்னால் நெசவு செஞ்சுருங்க சரியா இதுதான் இஸ் நான் சட்டம் சட்டமாச்சா அதே மாதிரி வந்து இது இதனுடைய இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நம்ம இதை இந்த லாயிலாக இல்லல்லாவையும் கூட எடுத்துக்கிறான் இப்போ லாயிலாக இல்லல்லாகவும் களிமா சொல்கிறோம்ல லாயிலாக இல்லல்லாஹூ அப்படிங்கிறோம் இப்போ லாயிலாக இல்லல்லாஹூக்கு இல்லல்லாஹூன்னு தான் நம்ம சொல்கிறோம் லாயில் இல்லல்லா களிமாவில் எப்படி சொல்கிறோம் என்ன இருக்குது லாயிலாக இல்லல்லாஹு லாயலாகுன்னா என்னது வணக்கத்துக்குரியவன் இல்லை அல்லாவை தவிரன்னு அர்த்தம் செஞ்சுட்டு போயிடும் ஆனால் அது கிராமர் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு தானே சொல்கிறீங்க அர்த்தம் செய்யும் பொழுது வணக்கத்துக்கு வணக்கத்துக்குரியவன் தான் இலாகுன்ட் இலாகுடைய அர்த்தம் அல்லாவை தவிர அல்லாவை தவிர இல்லைல்லாக்கு அர்த்தம் யாரும் இல்லைன்னு சொல்லி அது அதை சொல்லு அங்கே இருக்குதா லாயலாக இல்லைல்லாவில் இல்லை யாருங்கிறது அங்கே மறைஞ்சு நிற்கிது லாயிலாக அகதும் நம்ம லாயிலாக இல்லைல்லான்னு தான் சொல்கிறோம் ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த அந்த இது இது கூறப்பட்டு கூற நீக்கி வச்சுருக்குறாங்க லாயிலாக வணக்கத்துக்குரியவன் இல்லை 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 அல்லாஹை தவிர அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்யாமல் அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்கு உரியவன் எவனும் இல்லை யாரும் இல்லை ஒருவரும் இல்லை அப்படின்னு நம்ம அர்த்தம் செய்கிறோம் அர்த்தம் செய்கிறோம்னா அதில் உள்ளுக்கு அடங்கி இருக்குது ஆனால் சொல்லுங்க இங்கே சொல்லு கிடையாது இந்த அகதுண்டு இந்த வார்த்தை போட்டிருக்குவாருங்க இந்த அகதுன்னுங்கிற வார்த்தை வந்து இந்த இடத்துல மறைஞ்சு நிற்கிது லாயிலாக அகதுன் இல்லல்லாக அல்லாவி தவிர எவனும் அந்த கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அந்த அகதுங்கிறத வந்து நம்ம எடுத்துட்டோம் அகதுங்கிறது அங்கே இருக்குது அர்த்தம் செய்யும்போது அதையும் கொண்டு வந்து வச்சு அர்த்தம் செஞ்சிடணும் சொல்லுல குறிப்பிட்டு குறிப்பிடாமல் விட்டுருக்குறோம் அப்போ அந்த அகதுனுக்கு என்ன யாராவது இருந்துச்சு லாயிலாக அகதுன் அதுக்கு வந்து முப்ததாங்கிற அடிப்படையில் அதுக்கு வந்து ரஃப இருந்துச்சு லாயிலாக அகதுன் எவனும் இலாயிலாக கடவுள் இல்லை வணக்கத்துக்குரியவன் இல்லைங்கிறீங்க அப்போ அந்த அகதுன் அது எடுத்துடுறதுனால அகதுனில் உள்ள யாராவது அல்லாவை கொடுத்துட வேண்டியதுதான் ரஃப சேர்ந்த அப்படி வந்து நம்ம படித்திருக்கோம்ல இந்த படித்தம்ல அதாவது மாஜா இல்லா சைதுன் அந்த ம அல் கவுமு என்று ரஃபோ இருந்துச்சு ரஃபோவுடைய சொல்லை தூக்கிட்டோம்னு சொன்னால் அந்த ரஃபோ கொண்டு வந்து இல்லாவுக்கு பிறகு கொடுத்துடணும் இந்த இடத்துல வந்து ரஃபோவுடைய தான் தூக்கப்பட்டிருக்குது லா லாஇலாகு அல்லாஹை தவிர வணக்கத்துக்குரியவன் அல் அஹதுன் எவனும் இல்லை யாரும் இல்லை அந்த யாருங்கிற யாரும் அல்ல எவரும் ஒருவரும் அப்படிங்கிற ஒரு தரக்கூடிய ஒரு சொல்லு அங்கே இருக்கிறது அதை நீக்கி விட்டார்கள் சொல்லாவிட்டாலும் விளங்கும் என்பதனால என்ன செஞ்சாங்க எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அதில் என்ன யாராவது இருக்கும்னு பார்க்கணும் லாயிலாக அகதுன் எவனும் இலாக இல்லை மின் அகதின்னு சொல்லுவாங்க மின் அகதின்னு போட்டாலும் அந்த மின்னுக்கு வந்ததுனால ஜர் செஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரஃபோ தான் இருக்கும் லாயிலாக மின் அகதின் அப்படின்னு போட்டு சொல்கிற ஒரு பக்கமும் இருக்கிறது அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி போக்கி இருக்கிறோம் இங்கே இங்கே என்ன செஞ்சுருக்குறோம் முஸ்தசனா மின்ஹூவை நம்ம வந்து நீக்கிட்டோம் நீக்கிட்டோம் என்று சொன்னால் அதில் என்ன ஏறாப் இருந்துச்சு ஆக துன் ரஃபாக இருந்துச்சு அப்போ இல்லை இல்லாஹூ அதனால் இல்லை இல்லாகு வரல எல்லா இடங்கள்லையும் அதிகம் அதிகமான இடங்கள்ல நெசப்பு தான் வரும் இல்லா வந்துச்சின்னு சொன்னால் அதிகமான இடங்கள்ல என்ன செய்யும் நெசப்பு வரும் ஆனால் நம்ம களிமத்து தவுகு இதில் என்ன செய்யலை நெசவு வராது ரஃபு வருது ஏன் வருதுன்னு கேட்டால் இது வந்து ஃபர்ரகு வகை மாதிரி அமைஞ்சிருக்கிறது அதில் என்ன வரலை இந்த அகதுங்கிறது சொல்லப்படலை சொல்லப்படாதனால அகதுடைய யாராவது இல்லா கொடுத்துடணும் இது ஒரு வகையை விளைக்கணும் இஸ்திசனாவுடைய ஒரு வகை அப்போ இஸ்திசனாவில் எத்தனை ஹருப்பு பார்த்துருக்குறோம் அதா மா அதா ஹலா மா ஹலா லைசலாய ஆய அது ஒரு ஆறு பார்த்துட்டோம் இல்லை ஒன்று ஏழு பார்த்துட்டோம் இவ்வளோ தான் இருக்கான்னு கேட்டால் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது இது அல்லாத இன்னொரு நாள் இஸ்திசனாவுடைய சொல் இருக்கிறது அந்த நாலு சொல் என்னென்னு கேட்டால் கைரு கைருங்கிற ஒரு சொல்லு ரெண்டாவது சிவா சிவான்டான்னு என்னது சிவல்லா எல்லா தவிரங்கிறாங்கல்ல சிவான்னா தவிரன்ற அர்த்தம் சவாவு சவாவுங்கிற வார்த்தை இருக்குது அதுவும் இஷ்டிசனாவுடைய ஹருஃபு தான் ஹாஷா ஹாஷானால் தவிர இன்னும் இந்த நாலு சொல்லும் இருக்கிறது இந்த நாலு சொல்லும் வந்துச்சுன்னு சொன்னால் நாலு சொல்ல வச்சு இஸ்னா பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து ஜர் தான் செய்யணும் எதுக்கு அந்த இஷ்தித்னாவுக்கு பிந்தி வரும்ல முஸ்தசனா முஸ்தசனாவுக்கு என்ன செஞ்சிருந்தேன் ஜர்ரு செஞ்சு படிக்கணும் உதாரணமாக ஜா அந்த அவர்கள் ஜா அல் கவுமு ஒரு கூட்டத்தார் வந்தார்கள் ஹைர மஜீதின் மஜீதின் மஜீதை தவிர கூட்டத்தினர் வந்தார்கள் மஜீதை தவிர மஜீதுங்கிறது உடைய ஹர்பு மஜீது என்பது வந்து முஸ்தசனா முஸ்தசனாவுக்கு வந்து ஜர் நசபு ரஃபு தான் இது வரைக்கும் பார்த்தோம் இந்த இடத்துல ஜர் வருது ஏன் வருது இந்த கயிறு வந்துச்சுன்னா மஜீதரை கொண்டே என்ன செய்வாங்க இலாபத்து மாதிரி செஞ்சு அதுக்கு ஜர் தான் செய்வாங்க அது மாதிரி சிவா இருக்குது இந்த நாலுமே ஜால் கோமு கூட்டத்தார் வந்தார்கள் சிவா மஜீதின் மஜீதை தவிர அப்போ ஜால்கோமு சவாவு மஜிதின் மஜிதை தவிர ஜால் ஜால்கௌமு அப்போ சவாவு சிவா தானே ஹாஷா ஹாஷா ஜெய்தீன் ஜெய்தை தவிர அப்போ ஹாஷாங்கிறதும் சிபா என்பதும் சவாவு என்பதும் வந்து கயிறு என்பதும் இந்த நான்கு சொற்களும் இஸ்திசனாவுடைய சொற்கள் தான் இந்த நாலு சொல்லை வைத்து நீங்கள் இஸ்திசனா பண்ணிங்கன்னா அடுத்த சொல் என்ன செய்யணும் ஜர்சேனு கயிரில் மகளூபின்னு சொல்கிறீங்கள கயிறில் கயிற்கு அப்புறம் மகுளு போகிறது இல்லை மகுளு பூன்னு சொல்லலைல கயிறில் மகுளு ஏன் அப்படி செய்கிறோம் அது வந்து நாலு இந்த நாலு சொருளை வந்திருக்கு அப்போ முதல் ஆறு சொல்லுக்க அது நெசப்பு செஞ்சிடும் கம்பல்சரியாக இந்த நாலு சொல் எல்லா இடத்துலையும் ஜரி செஞ்சிடும் இந்த நாலு சொல் என்ன செய்யும் இல்லாவுக்கு தான் இந்த நாலு வகையான மூணு வகையான நிலமையை பார்த்தோம் ஏன் இந்த இந்த நாலு சொற்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரே நிலமை தான் என்ன நிலமை அந்த எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஜர் செஞ்சு விட்ருங்க ஜால்கோமும் கைரு ஜெய்தின் ஜெய்தை தவிரன்றும் சரி இப்போ வந்து இந்த கைருவுக்கு என்ன என்ன ஏறாப்பு செய்கிறது ஜெய்துக்கு இல்லாபு செஞ்சு போடுறோம் ஓகே அந்த கயிறுங்கிறதுக்கு வந்து மூணு ஏராபம் கொடுக்க முடியுமே கயிறு கயிரை கயிறி என்று மூணு ஏராபம் கொடு அது சுமந்து கொள்ளக்கூடிய சொல் அப்படி சொல்லாக இருக்கும் பொழுது அந்த கயிறுவுக்கு என்ன நீங்கள் கொடுக்கணும் என்று சொன்னால் இந்த ஜெய்துவுக்கு பொதுவாக இந்த இல்லா இந்த கயிறுங்கிற இடத்த வந்து இல்லான்னு வச்சுக்கிறோங்க கயிறுங்கிற இடத்துன செய்யுங்க இந்த கயிறு அந்த கயிறு இருக்குல்ல இந்த இடத்த இல்லான்னு வச்சுட்டீங்கன்னா இந்த ஜெய்துக்கு என்ன யாராவது கொடுப்பீங்க ஜால் கௌமு இல்லா ஜெய்தன் முஸ்பத்தாக இருக்குல்ல உடன்பாடாக இருக்குது முஃபர் இல்லை அப்போ இந்த இல்லா வந்தால் என்ன செய்வீங்க நசப்பு தானே செய்வீங்க அந்த நெசப்பை கயிறில் கொடுத்துடணும் இந்த இல்லாவுக்கு பிறகு இந்த ஜெய்துக்கு நசப்பு செய்வோம்ல இந்த கயிறு வந்ததனால இலாபத்து செஞ்சு ஜராய்க்கு விட்டோம்ல ஜராய்க்கு விட்டதுனால இந்த கயிறுக்கு என்ன கை ரூண்டு படிக்கிறதா கை ரேண்டு படிக்கிறதா கை ரீண்டு படிக்கிறதான்னு கேட்டால் அந்த இல்லாண்டு இந்த இடத்துல கற்பனையாக வச்சு பாருங்கள் ஜால்கோம் இல்லா ஜெய் துண்ணா ஜெய் தன்னா இல்லா தன் ஜெய்துக்கு நெசப்பு தான் இருக்கும் இல்லா இருந்தால் அப்போ நம்ம ஹயிரை போட்டு இலாப செஞ்சனால அது போயிடுச்சு அந்த நெசப்புக்கு வந்து கயிறில் கொடுத்துடணும் ஜால் கௌமு ஜெய்தின்னு சொல்லக்கூடாது ஹைர ஜெய்தின் அதே மாதிரி இந்த இந்த உதாரணத்தை பாருங்கள் ஜால்கௌமு ஹிமாரின் இது முன்கத்தியும் முன்கத்தியினான ஹைமார் வந்து கவுங்களை சேர்ந்தது இல்லை இதுக்கு டோட்டலாக முன்கத்தி பூரா நெசப்பு தானே முன்கத்தியாக இருந்த கயிறுங்கிறதுக்கு பதிலாக இல்லா போட்டிங்கன்னா இல்லா ஹிமாறன் தானே சொல்லுவீங்க ஜால்கௌமு இல்லா ஹிமாரன் இந்த கயிரை இல்லா வாக்கி விட்டுருங்க கற்பனைங்கள ஜால்கவுமுயிற அதாவது இல்லா ஹிமா ரன் ஹிமாருக்கு நெசவு இருந்துச்சா அந்த நெசபை கொண்டு இந்த கயிறில் போட்டு விட்டுருங்க ஜால்கௌமுறை ஹிமாரின்ட்டு படிக்கணும் அதே மாதிரி வந்து மாஜா ஆகதும் யாரும் வரவில்லை யாரும் வரவில்லை என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன இருக்குது இதில் வந்து இல் இல்லா போடுங்க இல்லா சைதுன் மாஜாஹதுன் இல்லா சைதுன் சைதை தவிர யாரும் வரவே நஃபியா இருக்குது நஃபியா இருக்கிறனால என்ன செய்ய கேட்டால் கைரு ச இல்லா சைதுன் என்று சொல்லுவோம் அந்த சைதுன் என்று சொல்லுவோம் சைதுன்னுடைய ரஃபவை கொண்டு வந்து கயிரில் வச்சு கைரு சைதின் என்று ரஃபை செஞ்சுருவோம் அதே மாதிரி மார ஐத்து முஸ்தன் அம் சொல்லலை மார ஐத்து கைரஸ் ஐதீன் மார ஐத்துல் கவுமை அல்லது மாராயித்து அகதன் கைரஸ் ஐதீன் சைதை தவிர வர எவனையும் நான் பார்க்கலை அகதன் அகதனுக்கு என்ன யாராவது நெசப்பு இருக்கும் அந்த நெசபை கொண்டே என்ன செய்யுங்க கயிரில் கொண்டே கொடுத்துருங்க சைதில் கொடுக்குற நெசபை அந்த கயிறில் கொண்டே கொடுத்துடணும் இந்த கயிறுடைய விஷயம் சட்டம் அவ்வளோதான் சரியா அப்போ இது ஒரு விஷயம் சிவாவிலலாம் ஒன்று வராது இல்லை சிவா ஹாஷாவில் ஒன்று வர அப்படி இருக்கும் அந்த சவாவிலையும் வராது கயிரில் மட்டும்தான் மூணு ஏராபும் வரும் அந்த மூணு ஏராபும் தாங்கக்கூடியதாக இருக்கிறதுனால அது எந்த இடத்துல வந்து இஸ்ரீ அன்றைக்கி படித்த சட்டப்பிரகாரம் இல்லாவுடைய சட்டம் படித்தோம்ல அந்த இல்லாவுக்கு அடுத்து வர்ற சொல்லுக்கு கொடுக்குற ஏராபை அந்த கயிறுக்கே கொடுத்துருங்க அவ்வளோதான் விஷயம் இது வந்தால் கூட இஸ்ரீதினா உடைய மேற்று சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் படிக்க வேண்டியிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் நம்ம கிராமரில் ஆமியர்கள் எல்லாம் படித்து முடிச்சிட்டோம் ஏறக்குறைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த இறுதி கட்டத்தில் என்னென்னு கேட்டால் தாபி தா தபாண்டா பின்பற்றினான் தபாண்டா அர்த்தம் பின்பற்றினான் அப்போ பின்பற்றினான் என்பதற்கு இசுமர் ஃபாயில் என்ன தாபி உன் தாபி உன்னா பின்பற்றக்கூடியவன் அப்படின்னு தாபி தாபின்ட்டு சொல்லி அப்போ இஸ்முல் ஃபாய் இந்த என்று சொல்லி ஒரு வகை இருக்கிறது தாபி என்பதனுடைய பன்மை வந்து தவாபி என்று சொல்லுவாங்க அதுக்கு தவாபிங்கிற வார்த்தையை பயன்படுது எதுக்கு தாபியூன்னு என்றால் ஒரு ஒரு ஒன்றுக்கு சொன்னால் தாபி ஒன்றுக்கு மேலே உள்ளதாக இருந்தால் தவாபி அப்போ என்று சொல்லி வகை வச்சுருக்குறாங்க தாபி என்று சொன்னால் அதுக்கு வந்து இன்னொன்றுல இருக்கிற ஏறப அப்படி காப்பி பண்ணிக்கணும் அந்த வகைக்கு பேர் தாபின்னு சொல்லுவாங்க அதுக்கு இப்போ தர்மம் எழுத்து எழுத்துருக்குன்னு வைங்களேன் ஜருடை எழுத்து வந்து ஒரு இஸ்முக்கு ஜர்று வந்துடும் அந்த ஜர்ரை காப்பி பண்ணிக்கிட்டு அடுத்து வர்ற சொல்லுக்கும் ஜர் வருதுன்னு வைங்க அப்போ அதுக்கு பேர் என்ன செய்யறது பே பே வந்து ஜர்று செய்யல் அதுக்கு அது ஒட்டி வர்றதுனால அதுக்கும் ஜர் வருதுல்ல அதை தாபிங்கிறாங்க தாபி என்று சொன்னால் ஒன்றை தொடர்ந்து அதுக்கு முந்திய எழுத்தில் இருப்பதை அப்படி தொடர்ந்து கொள்வது அதுக்கு முந்திய அதுக்கு உள்ளதை என்ன செய்யணும் அப்படியே தொடர்ந்து கொள்வது தபாண்டா பின்பற்றினான் தாபின்னா பின்பற்றக்கூடியது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் நீங்கள் பிஸ்மில்லா ஹீங்கிறீங்க பி வந்ததுனால இஸ்மி ஜர் செஞ்சிட்டீங்க அது டைரெக்டாக காரணம் வந்துருச்சு அல்லாஹ் அது இலாஃபத்து அதுக்கும் காரணம் வந்துருச்சு அப்புறம் ரஹ்மானிங்கிறீங்க அதில் ஒன்றுமே இல்லை அவங்க உள்ள இலாஃபத்தும் இல்லை அங்கேனா பியும் இல்லை ஜர்று செய்கிற எழுத்தும் இல்லை ஆனால் அல்லாஹு உடைய தொடர்ந்து ரஹ்மானுக்கும் வருது ரஹீமி ரஹீமுக்கும் வருகிறது அப்போ இந்த அல்லாவுக்கு ஜர் செஞ்சதுனால அல்லாஹுக்கு உள்ளதை அப்படி பின்பற்றி ரஹ்மான் ரஹீமுக்கு என்ன செய்கிறது ரஹ்மான் ரஹீம் அப்புறம் மாளிகி எல்லாத்துக்கும் வரிசையாக ஜர் வந்துக்கிட்டே இருக்குது இந்த ஜர்ருக்கு வந்து டைரக்டாக அதுக்கு ஏதாவது ஆமில அதில் இருக்குதா நேரடியான காரணம் அதில் அது இருக்குதான்னு கேட்டால் நேரடியான காரணம் இல்லை என்ன காரணம் தா அல்லாங்கிறத ஃபாலோ பண்ணி இது வந்திருக்குதுங்கிறாங்க அப்போ இந்த பின்பற்றக்கூடிய பின்பற்றி ஒன்றை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஏறா போய் காப்பி பண்ணிக்கணும்னு சொன்னால் அதில் ஜர் இருந்தால் இதுக்கும் ஜர் அதில் நெசப்பு இருந்தால் இதுக்கு நெசப்பு அதில் ரஃபோ இருந்தால் இதுக்கு ரஃப என்று காப்பி பண்ணிக்கிட்டு போச்சுன்னு சொன்னால் அந்த வகைக்கு பேர் தாபின்னு சொல்லுவாங்க இந்த தாபி வகை வந்து மொத்தம் அஞ்சு இருக்கிறது அஞ்சு காரணத்தினால என்ன செய்ய காப்பி பண்ணிக்கணும் அஞ்சு வகையில் அடங்கியிருக்கும் என்று சொன்னால் என்ன செஞ்சேன் முந்தினதில் உள்ள ஏறாவை அது காப்பி பண்ணக்கூடிய வகையில் மொத்தம் அஞ்சு அதில் எந்த ஆமிலும் இருக்காது அமல் செய்யக்கூடிய எதுவும் அந்த சொல்லில் ஒட்டி இருக்காது ஆனாலும் அதுக்கு ஒரு அமல் அதுக்கு ஒரு வேற்றுமை மாற்றம் ஏற்படும் எதை கொண்டு ஏற்படும் அந்த அஞ்சு வகையில் உள்ளதாக இருந்தால் அந்த வகை அந்த அதுக்கு முந்தி உள்ளதை பின்தொடர்ந்து என்ன செய்யும் அது வந்து காப்பி பண்ணிக்கிறோம் அதனால் அதை தாபின்னு சொல்லுவாங்க இந்த தாபிங்கிறது வந்து அஞ்சு வகை இருக்கிறது இந்த தாபிங்கிறது தனி ஆமில் கடை ஆமியெலாம் முடிச்சு விட்டாங்க இந்த தாபிங்கிறனு கேட்டால் இந்த தான் வரும்னு நினச்சிடாதீங்க ஆமில் இல்லாமல் யாராபுகள் வரும் ரஃபோ நசபு ஜெரெலாம் வரும் எதனால் வரும் அதுக்கு எதை பின்தொடர்கிறதோ அதில் உள்ளதை காப்பி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற வகையில் இருக்கிறதுனால இதை இறுதியாக தாபிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்வாங்க அதை முக்கியமான ஒரு தான் சொல்லுவாங்க அந்த அஞ்சு வகையான தாபி விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் சா அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம்